அவங்களுக்கு இன்பில்டாவே கத்துக்கிற தரம இருக்கும் எதை சொல்லி கொடுத்தாலும் கற்பூரம் மாதிரி கப்னு பிடிச்சுக்குவாங்க பெருசா அவங்களுக்கு மெனக்கட வேண்டியது இல்ல அது பிசினஸா இருந்தாலும் சரி என்ஜினியரிங் ஆயிருந்தாலும் சரி இல்ல விளையாட்டா இருந்தா கூட சரி ஈஸியா கத்துக்குவாங்க அப்படி தரம இருக்கிறவங்க வாழ்க்கையில குறிப்பா எல்லா துறைகள்லயுமே சீக்கிரமா மேல வந்துருவாங்க ஆனா மேல வந்ததுக்கு அப்புறமா அதை எப்படி அவங்க தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்றதுதான் லைஃப் லெசனே அந்த லைஃப் லெசன் அவ்வளவு ஈஸியா யாரையும் விடாதுங்க நீங்க எவ்வளவு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் சில தடவை அது கீழே இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்கும் அதுல போராடி எதிர்நீச்சல் போட்டு திரும்பவும் அதே இடத்த போய் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே பொறுமை முக்கியங்க அப்படி கடகடனு மேலே ஏறி திரும்ப கீழே விழுந்த டைம்ல பொறுமை இல்லாம ட்வீட் போட்டு இந்திய அணியில தன்னோட இடத்தை இழந்தவர் தான் அம்பத்தி ராயுடு அவரை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஆந்திரால குண்டூர்ல பிறந்தாரு ராய்டு அவரோட அப்பா சாம்பசிவா ராவுக்கு ராய்டுவ ஒரு கிரிக்கெட்டரா ஆக்கணும்னு ஆசை அதனால ராய்டுவ தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஹைதராபாத்ல இருக்க முன்னாள் ரஞ்சி வீரர் பால் கிரிக்கெட் அகாடமியில சேர்த்து விட்டாரு ராய்டுவ ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு வந்து பிராக்டிஸ் பண்றத ஐம்பது மீட்டர் தள்ளி நின்னு பாத்துக்கிட்டே இருப்பாரா அந்த அளவுக்கு மகனை பெரிய கிரிக்கெட்டரா ஆக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அம்பத்தி ராய்டு தன்னோட பதினஞ்சு வயசுல இந்தியா அண்டர் பிப்டீன் டீமுக்கு விளையாட ஆரம்பிச்சாரு அண்டர் பிப்டீன் செவன்டீன்ல இருந்து அண்டர் செவன்டீன்க்கு போனாரு அதுல இருந்து அண்டர் நைன்டீன் டீமுக்கு தாவினாரு போன இடத்துல எல்லாமே அடிச்சு தூள் கலப்பினாரு அண்டர் நைன்டீன் டூர்ல இங்கிலாந்து கூட டீம் ஸ்கோர் எவ்வளவு தெரியுமா நூத்தி முப்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆறு விக்கெட்னு போயிட்டு இருந்துச்சு அத முன்னூத்தி நாலு ரன்களுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினாரு தனி ஆலா அந்த மேட்ச்ல நூத்தி அறுபத்தி பந்துகளுக்கு நூற்றி எழுபத்தி ஏழு ரன்கள் அடிச்சாரு அப்ப அவரோட வயது வெறும் பதினேழு தான் அந்த சீரீஸ்ல மூணு போட்டிகள்ல இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன்களை எடுக்க மீடியாவோட பார்வை ராய்டு மேல விழுந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரஞ்சி சீரீஸ்ல ஆட ஆரம்பிச்ச ராய்டு அந்த சீசன்ல ஆறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரன்களை எடுத்தாரு ராய்டு ஒரே போட்டியில முதல் இன்னிங்ஸ்ல இருநூத்தி பத்து ரன்கள் மற்றும் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுக்க ஒரே போட்டியில டபுள் செஞ்சுரி அண்ட் செஞ்சுரி அடிச்ச யங்கஸ்ட் பிளேயர் இன் ரஞ்சி டிராபி ஹிஸ்டரி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சாரு டூ தௌசண்ட் த்ரீல இந்தியன் ஏ டீம்காக இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்காக ஆட போனவரோட ஆவரேஜ் மட்டும் எண்பத்தி ஏழு இந்தியாவுக்கு அடுத்து பெஸ்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிடைச்சிட்டார்னு எல்லா பத்திரிகைகளும் ராய்டுவ புகழ்ந்து எழுத ஆரம்பிச்சாங்க இவர் தொடர்ந்து நல்ல ஆடுறத பார்த்து அண்டர் நைன்டீன் இந்தியன் வேர்ல்ட் கப் டீம்க்கு கேப்டன் பதவி இவரை தேடி வந்துச்சு அந்த வேர்ல்ட் கப்ல இந்தியா செமி பைனல்ல பாகிஸ்தான் கூட தோத்து போயிட்டாங்க ஆனா அந்த மேட்ச்ல ராய்டு விளையாடல அதுக்கு முந்தின மேட்ச்ல ஐசிசி விதிகளை மீறின காரணத்தினால இவரை செமி பைனல் போட்டியில விளையாடுறதுக்கு தடை பண்ணிட்டாங்க

அவரோட பேரு அடித்தடியால நியூஸ்ல வந்துச்சு ஹைதராபாத் பிளேயர் அர்ஜுன் யாதவ் ராய்டுவ அந்த போட்டியில அவுட் ஆக்கி டீம் மாறினத வச்சு கேலி பண்ண கடுப்பான ராய்டு யாதவ திட்ட யாதவ் ஸ்டெம்ப் எடுத்து அடிக்க வந்துட்டாரு பதிலுக்கு ராய்டுவும் பேட்ட ஓங்க போலீஸ் ஓடி வந்து வீரர்களை தடுத்து சமரசம் பண்ணி வச்சாங்க அடுத்த சீசன்ல ஹைதராபாத் கோச் மாற திரும்பவும் ராய்டு ஹைதராபாத் டீம்க்கே திரும்பினாரு அப்படி விளையாடிட்டு இருக்கும்போதுதான் போதுதான் டூ தௌசண்ட் செவன்ல பிசிசிசிஐ எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஐசிஎல் வீக்ல போய் சேர்ந்துட்டாரு பிசிசிசிஐ அதுல போய் சேர்ந்த எல்லா வீரர்களையும் தடை பண்ணிட்டாங்க இவர் எதுக்கு ஐசிஎல்ல போய் சேரணும்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன விளக்கம் என்னால பத்து வருஷம் தொடர்ந்து ரஞ்சி டிராஃபில ஆடிட்டு இருக்க முடியாது எனக்கு இன்டர்நேஷனல் லெவல் டீம் கூட போய் ஆடணும்னு ஆசை அதனால இங்க வந்து சேர்ந்துட்டேன் ரெண்டு வருஷம் ஐசிஎல் நடந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களால அத நடத்த முடியல திரும்பவும் பிசிசிசியை எல்லா வீரர்களையும் சேர்த்துக்கிட்டாங்க இவரும் ரஞ்சி போட்டிகள்ல ஆடிட்டு வந்தாரு வாழ்க்கை எல்லாருக்குமே ரெண்டாவது இரண்டாவது வாய்ப்பை கொடுக்கும் இல்லையா அந்த இரண்டாவது வாய்ப்பு தான் மும்பை இந்தியன்ஸ் ரூபத்துல ராய்டுக்கு கிடைச்சது ரெண்டாயிரத்தி பத்துல மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு செலக்ட் ஆனாரு கடகடன்னு கீழே போன வாழ்க்கை திரும்பவும் மும்பை இந்தியன்ஸ் ரூபத்துல மேல ஏற ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இந்தியன் டீம்ல இடம் பிடிச்சாரு ஆனா உள்ள விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல ரெண்டு வருஷத்துல வெறும் அஞ்சு மேட்ச் தான் ஆடி இருப்பாரு ரெண்டாயிரத்தி பதினால இருந்து வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது நல்லா விளையாட ஆரம்பிச்சாரு ஸ்ரீலங்கா கூட நூத்தி இருபத்தி ஒரு ரன் அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார் அத வச்சு ரெண்டாயிரத்தி பதினைந்து வேர்ல்ட் கப் டீம்ல இடம் பிடிச்சிட்டாரு ஆனா அங்கேயும் உள்ள இறங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா டீம்ல ரஹானே இருந்ததனால ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு வேர்ல்ட் கப் அப்புறமா சில போட்டிகள் ஆடினாரு ஒரு கட்டத்துல இவருக்கு இன்ஜூரியாக செகண்ட் டவுன் பொசிஷனுக்கு மத்த வீரர்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பிளேயர்ஸ் வரதும் போறதுமா இருந்தாங்க மியூசிக்கல் சேர் மாதிரி நடந்த போட்டியில ராய்டுக்கு திரும்பவும் வாய்ப்பு கிடைச்சது அதுவும் அவரோட ஐ பி எல் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது செப்டம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆசியா கப்ல இடம் கிடைச்சது ஒழுங்கா விளையாட ஆரம்பிச்சாரு ராய்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர்ல வெஸ்ட் இண்டீஸ் கூட செஞ்சுரி அடிச்சாரு ராய்டு அந்த மேட்ச் முடிஞ்சதும் கோலி இப்படி தாங்க சொன்னாரு ஹாப்பி தட் சம் ஒன் வித் இன்டெலிஜென்ஸ் இஸ் பேட்டிங் அட் நம்பர் போர் வி நீட் டு பேக் இம் டில் டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்ட் கப் அப்படின்னு அதுக்கப்புறம் விளையாண்ட எந்த மேட்ச்லயும் பெருசா ஸ்கோர் பண்ணல நியூசிலாந்து கூட ஒரு தொண்ணூறு ரன்கள் அடிச்சிருப்பாரு ஆஸ்திரேலியா கூட முதல் மூணு மேட்ச்ல அடிச்ச ரன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா

விஜய் சங்கர் ஒரு த்ரீ டைமென்ஷனல் பிளேயர் பேட்டிங் பவுலிங் பீல்டிங் எல்லாமே பண்றாரு அதனால ராய்டுவை விட இவர் பெட்டர் ஆப்ஷனா இருப்பாருன்னு செலக்டர்ஸ் சொன்னாங்க அதுக்கு அடுத்த நாள் ராய்டு சும்மா இல்லாம ஜஸ்ட் நியூ செட் ஆஃப் டு வாட்ச் அப்படின்னு ஒரு ட்வீட்ட போட்டாரு அந்த ட்வீட் சோசியல் மீடியாவில தீயா பரவி இந்தியா முழுக்க பயங்கரமான ஒரு காரசார விவாதத்தை கிளப்பி விட்டுருச்சு இந்த விவகாரம் செலக்டர்ஸ கோபத்தோட உச்சிக்கே கொண்டு போயிடுச்சு ராய்டு அவசரப்பட்டு த்ரீ டி போடாம இருந்திருந்தா விஜய் சங்கருக்கு வேர்ல்ட் கப்ல அடிப்பட்டப்ப அவருக்கு பதிலா இவர் போயிருப்பாரு ஆனா அந்த பொறுமை இல்லாம போட்ட ட்வீட்டால மாயங் அகர்வாலுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு கோபத்துல ஓய்வு முடிவு அறிவிச்சு இப்போ அந்த முடிவை அம்பதி ராயு ஐ பி எல் போட்டிகள் மும்பையோட ஒரு அங்கமாகவே மாறினாரு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் மும்பை விளையாண்டுட்டு பல பிப்டிஸ் அடிச்சிருக்காரு இன்னும் சொல்ல போனா மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஒரு பில்லர்னே சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இருந்து சிஎஸ்கேவுக்கு டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வந்தாரு வந்த முதல் சீசனு சரவடி பட்டாசா வெடிச்சாரு பதினாறு போட்டிகள்ல ஒரு செஞ்சுரி உட்பட அறுநூத்தி ரெண்டு ரன்களை அடிச்சாரு ராய்டு மேல திரும்ப நம்பிக்கை வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இங்கிலாந்து ஒன் டே மேட்ச்க்கு செலக்ட் பண்ணாங்க எல்லா சீனியர் பிளேயர்ஸும் இவருக்கு ஆதரவ தெரிவிச்சாங்க இந்தியா யோயோ டெஸ்ட் வச்சு ஃபார்ம்ல இருக்கிற வீரர்களை ஒதுக்க கூடாது அப்படின்னு இவருக்கு ஆதரவ தெரிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபது சீசன்ல சி அணிக்கு திரும்பவும் ஆட உற்சாகமா பிராக்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்தியா மாதிரி ஒரு கிரிக்கெட் அணியில பேட்டிங்ல இடம் கிடைக்கணுங்கிறது ஆத்துல தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற கதை தான் அவ்வளோ சீக்கிரம் மீன் மாட்டாது டீம்ல இடமும் கிடைக்காது கிடைச்ச அந்த வாய்ப்பை மேக்னெட் மாதிரி பயன்படுத்திக்கணும் அதை பயன்படுத்திக்கலனா திரும்ப கிடைக்காது ரோஹித் சர்மா ஒன் டே போட்டிகள்ல ஜொலிச்சாலும் டெஸ்ட் அணியில இடம் கிடைக்காம வெளியே தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு இப்போதான் அவருக்கான வாய்ப்பு கிடைச்சது பல வருஷமா ஒன் டே மேட்ச்ல வெளியே தாங்க உட்கார்ந்து இருக்காரு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்றதுக்காக பொறுமை இழந்து போய் மீடியால செலக்டர் தப்பா பேசல ட்வீட்டும் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஒன்னு அத பிடிச்சிட்டு மேல வரணும் இல்ல அடுத்த வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் கத்துக்கிட்டே இருக்கணும் அவசரப்பட்டா எல்லாமே காணல் நீர் தான் பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற பழமொழி எதுக்கு பொருந்ததோ இல்லையோ கிரிக்கெட்க்கு நல்லாவே பொருந்துங்க